ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுமதிஸ் லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம விர்ஜினியா வூல்ஃபோட ஷேக்ஸ்பியர் சிஸ்டர் இந்த ஒர்க்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஒரு 20th century சேர்ந்த ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். இவங்க ஒரு நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், கிரிட்டிக், அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பப்ளிஷரும் கூட. இவங்களுடைய ஒர்க்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து ஒரு ஃபெமினிஸ்ட். ஃபெமினிஸ்ட்னா யார்? விமன்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க தான் ஃபெமினிஸ்ட். ஸோ இவங்க ஒரு ஃபெமினிஸ்ட். இவங்களுடைய ஃபாதர் வந்து ஸ்டீஃபன். இவங்களும் ஒரு ரைட்டர் தான். எந்த ஒரு சின்ன விதமான என்கரேஜ்மெண்ட், ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கலனா, இப்போ சப்போஸ் யாராவது ஒரு ஆள் ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து கிரிட்டிக்ஸே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இவங்களால எப்படி ரைட் பண்ண முடியும்? இவங்களுடைய ஃபாதர் வந்து இவங்களை எழுதுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஏ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன். இது வந்து விர்ஜினியா வூல்ஃபோட ஒரு ஒர்க். இந்த ஒர்க்கில் இருந்து தான் நம்மளுக்கு ஷேக்ஸ்பியர் சிஸ்டர் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காங்க. இதில் இவங்க என்ன பற்றி சொல்லுவாங்கன்னா, த பிளைட் ஆஃப் விமன் ஆர்டிஸ்ட். விமன் ஆர்டிஸ்ட் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்காங்களோ அதை பற்றி தான் இவங்க வந்து இந்த ஒர்க்கில் பேசியிருப்பாங்க. எலிசபெத்தன் ஏஜ்லேருந்து நம்ம ஏஜ் வர விமனோட கண்டிஷன் எப்படி இருக்குது, விமன் என்னென்ன விதமான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இவங்க அந்த ஒர்க்கில் பேசியிருப்பாங்க. ப்ரொஃபஸர் ட்ரிவெல்யான், இவங்க யாருன்னா, இவங்களும் ஒரு ஆத்தர் தான். இவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஒர்க்கில் இவங்க விமன்ஸோட சஃபரிங்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. எலிசபெத்தின் ஏஜில் இருக்கிற விமன்ஸோட சஃபரிங்ஸை பற்றி இவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒர்க்கில் பேசியிருப்பாங்க. இந்த ஒர்க்கை வந்து விர்ஜினியா வூல்ஃபும் ரீட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒய்ஃப் பீட்டிங் பற்றி பேசியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை அடிக்கிறது, ஆனால் அடிப்பாங்க, ஆனால் ஒய்ஃப் வந்து அதுக்குன்னு அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ணக்கூடாது. விமன் மென் என்ன நினைக்காங்கன்னா, ஒரு ஹஸ்பண்டாக மென் என்ன நினைக்காங்கன்னா, விமென்ஸை அடிக்கிறது வந்து நம்மளுடைய ரைட்ஸு அப்படின்னு நினைக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விமன் வந்து பேரண்ட்ஸ் சாய்ஸ், பேரண்ட்ஸ் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் அவங்க வந்து மறுத்தாங்கன்னா அவங்கள வந்து கொடூரமாக அடிக்கிறது, ரூம்குள்ளே லாக் பண்ணி போடுறது, இந்த மாதிரி அவங்க அந்த விமனுடைய பேரண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்லேயுமே விமனை வந்து கலந்துக்கிடையே விடமாட்டாங்க. 18th century எந்த ஒரு விமனை பற்றி கூட 18th century எந்த ஒர்க்கிலுமே பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, விர்ஜினியா வூல்ஃப் வந்து ஷேக்ஸ்பியர் சிஸ்டரை பற்றி பேசியிருக்காங்க. ஷேக்ஸ்பியருக்கு ஆல்ரெடி சிஸ்டர்ஸ் இருக்காங்க, பட் விர்ஜினியா வூல்ஃப் வந்து அந்த சிஸ்டர்ஸை பற்றி பேசலை. இவங்க வந்து ஒரு இமேஜினரி சிஸ்டரை இவங்களே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இமேஜினரி சிஸ்டர் தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறது. வந்து ஷேக்ஸ்பியர் சிஸ்டர் யாருன்னா ஒரு இமேஜினரி சிஸ்டர் தான். அவங்களுடைய நேம் வந்து ஜூடித் ஷேக்ஸ்பியர். அவங்க வந்து ஒரு விமன், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு அவங்க வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க வந்து என்னென்னலாம் சஃபரிங்ஸ் வந்து மேற்கொண்டாங்க, என்ன கஷ்டம்லாம் அனுபவித்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஷேக்ஸ்பியர் சிஸ்டர் பற்றி விர்ஜினியா வூல்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த விமன் இருக்காங்கல்ல, ஷேக்ஸ்பியர் சிஸ்டர் ஜூடித் ஷேக்ஸ்பியர், இவங்க வந்து ஷேக்ஸ்பியர் மாதிரியே நல்லா டேலண்டட். அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியர் எப்படி ஒரு இமேஜினேட்டிவ் இதோட இருப்பாங்களோ அதே மாதிரி தான் ஷேக்ஸ்பியரோட சிஸ்டர் தானே, அதனால் அவங்க எப்படி எவ்வளோ டேலண்டடோ அதே மாதிரி தான் ஜூடித் ஷேக்ஸ்பியரும் இருக்காங்க. ஷேக்ஸ்பியர் வந்து லோக்கல் கிராமர் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்க கொஞ்சம் லட்டினியும் கொஞ்சம் க்ரீக்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு, ஷேக்ஸ்பியர் எப்படி கற்றுக்கிட்டாங்களோ அந்த வாய்ப்பு அவங்களுடைய சிஸ்டருக்கு கிடைக்கல. அவங்கள வந்து ஸ்கூலுக்கெலாம் போக விடலை, ஏன்னா அவங்க விமனுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனால் அவங்களுக்கு வந்து ரீடிங்னா ரொம்ப பிடிக்கும். ஷேக்ஸ்பியர் அவங்களோட பிரதர், அப்போ அவங்க எவ்வளோ ஒர்க்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க, எவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஷேக்ஸ்பியர் பிரதராக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய சிஸ்டர் ரீட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அவங்களுடைய பிரதர் எழுதின புக்ஸை விர்ஜினியா வூல்ஃபோடைய இமேஜினரி கேரக்டர் ஜூடித் ஷேக்ஸ்பியர் வந்து ஷேக்ஸ்பியருடைய புக்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணுறாங்க. பட் அவங்க ரீட் பண்ணுறத அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்களா, வீட்டு வேலையெல்லாம் இருக்கலாம், அங்கெல்லாம் போய் பாரு, புக்ஸ்லாம் ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. விர்ஜினியா வூல்ஃபோட இமேஜினரி கேரக்டர் ஜூடித் ஷேக்ஸ்பியர் ரைட்டும் பண்ணுவாங்க, பட்
ரைட் பண்ணி கொஞ்சோண்டு ரைட் பண்ணி அதை பேர்னும் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அதை அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தாலும் திட்டுவாங்கன்னு அந்த பேர்னும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு உட் ஸ்டாப்லரை மேரேஜ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. பட் விர்ஜினியா வூல்ஃபோடைய இமேஜினரி கேரக்டர் ஜூடித் ஷேக்ஸ்பியர் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க. அதுக்கு அவங்கள ரூம்குள்ளே லாக் போட்டு அவங்களுடைய ஃபாதர் வந்து ரொம்ப அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து லண்டனுக்கு ஓடி போயிடுவாங்க. ஜூடித் ஷேக்ஸ்பியர் லண்டனுக்கு ஓடி போயிடுவாங்க. நம்ம ஒரு ஆக்டர் ஆகலாம், நம்ம ஒரு நாவலிஸ்ட்டாக ஆகலாம் அப்படிங்கிற நிறைய கனவுகளோட நிறைய ஆசைகளோடு அவங்க வந்து லண்டனுக்கு போயிடுவாங்க. இங்கேருந்து போனால் லண்டனுக்கு போனால் அவங்க எங்கே என்ன நல்லா ஹாப்பியாக நிம்மதியாகவாக இருக்க முடியும் அப்படிலாம் இருக்க முடியாதுல. அங்கே அவங்க வந்து நிறைய கஷ்டங்கள் பண்ணும். ஸோ அந்த அவங்க அந்த இடத்துல யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இல்லை. அவங்களுடைய அந்த ஹெல்ப்லெஸ் ஸ்டேஜை அங்கே இருக்கிற ஒரு தியேட்டர் மேனேஜர் வந்து யூஸ் பண்ணிக்கிடுறாங்க. யூஸ் பண்ணி ஜூடித் ஷேக்ஸ்பியர் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள செட்யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சைல்டும் கொடுத்துருந்தாங்க. ஆஸ் அ ரிசல்ட்டாக அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் பண்ணி அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஸோ எலிசபெத்தன் ஏஜில் மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் ஒரு விமனோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது அப்படின்னு விர்ஜினியா வூல்ஃப் வந்து ஷேக்ஸ்பியர் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி கேரக்டர் மூலமாக சொல்லியிருக்காங்க. டேலண்டட் உமனோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஃப்ரீடம்ங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க. நெக்ஸ்ட், 19th century விமன் ரைட்டர்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. ஆனால் கரர் பெல், ஜார்ஜ் சாண்ட், ஜார்ஜ் எலாய்ட் இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் ஒரிஜினலான மேல் ரைட்டர்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஃபீமேல் ரைட்டர்ஸ், பென் நேம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃபீமேல் ரைட்டர்ஸ் வந்து மேலோடைய நேம் யூஸ் பண்ணி அவங்க ரைட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா, டு எஸ்கேப் கிரிட்டிசிசம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மென் வந்து ஒரு ஒர்க்கை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சும்மா ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே ஒர்க்கை ஒரு ஃபீமேலோடைய சைன் பண்ணி ஒரு ஃபீமேலோடைய நேம் போட்டு அந்த புக் பப்ளிஷ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்கன்னா, ஆங்க்ரி மேல் ரீடர்ஸ். ஆங்க்ரி மேல் ரீடர்ஸ் வந்து விமன்ஸ் ஒரு ஒர்க்கை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மேல் ரைட்டர்ஸ் ரைக் கீட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கள, இவங்களுடைய சப்ஜெக்ட்லாம் விமன்ஸ் மேலே ஒரு கசப்புத்தன்மையை தெளிக்கிற மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து விமென்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி மோஸ்ட்லி பேசினதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ப்ரொஃபஸர் ஆஸ்கர் ப்ரௌனிங். இவங்க யாருன்னா ஒரு ப்ரொஃபஸர். இவங்க வந்து ஒரு நல்ல ஜென்டில்மேன் தான். இவங்க ஒரு ப்ரொஃபஸர். ஸோ ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க வந்து பேப்பர் வேல்யூஷனும் பண்ணுவாங்க. இவங்க பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் வந்து ஒஸ்ட்டு மேல் ஸ்டூடெண்ட்டோடைய பேப்பரோட கம்பேர் பண்ணும்போது அது கீழே தான் இருக்குது. ஆஸ் அ ப்ரொஃபஸர் இவங்க வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். பட் இவங்க வந்து ஒரு நாளும் விமன்ஸை என்கரேஜ் பண்ணி பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கிராங். இவங்க வந்து யாருன்னா ஒரு இவங்க வந்து விமன்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா, விமன் ஷுட் பி சப்போர்டட் பை மென் அண்ட் மினிஸ்டர் டு மென் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கிரே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விமன்ஸ் இப்போ ஒரு விமன் வந்து மியூசிஷியனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய கம்போசிஷன் ஆஃப் மியூசிக், அவங்க ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மியூசிக் கம்போசிஷன் நல்லா இருக்காது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு டாக் வந்து தன்னுடைய ஹிண்ட் லெக்ஸை வச்சு நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி 20th century சேர்ந்த மென் வந்து விமென்ஸை மார்க் பண்ணுறாங்க. மார்க்னால் கிண்டல் பண்ணுறாங்க. அவங்கள வந்து விமன் ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு நாள் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ஃபுல்லாக அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறது, மார்க் பண்ணுறது, கிரிட்டிசிசம் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் விமன் வந்து மேலால் டாமினேட் பண்ணப்படுறாங்க.
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சஃபரிங்ஸ் ஆஃப் உமன், விமனோட சஃபரிங்ஸை வந்து எலிசபெத்தன் ஏஜ்லேருந்து ப்ரெசன்ட் ஏஜ் வர விர்ஜினியா வூல்ஃப் வந்து பேசியிருக்காங்க. ஏ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படிங்கிற ஒர்க்கில் சாப்டர் த்ரீலேருந்து வந்தது தான் நம்மளுக்கு இந்த ஷேக்ஸ்பியர் சிஸ்டருங்கிற ஸ்டோரி. ஏ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் இது வந்து 1929 பப்ளிஷ் ஆச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.